மக்களே வணக்கம். வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப். இன்றைக்கி காலையில் பூக்கள்லேருந்து ஆரம்பிக்கலாம். நல்லா டபுள் கலர் பூ, ரொம்ப அழகாக பூத்திருந்துச்சு. செடியில் அவ்வளோ இலை இல்லை, ஆனால் பூ நிறைய இருந்துச்சு. இந்த பூவை ஸ்மெல் பண்ணி பார்த்தா நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தோட்டத்தில் ஆரஞ்சு கலரில் ஒரு பூ, செம்பருத்தி பூ பூத்திருக்குது. ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பூ. அதுக்கப்புறம் பிங்க் கலர், சும்மா ஒரு ஃபன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் தோட்டத்தை பார்க்கலாம். சாதிக்காய் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு காய் மரத்தில் இருக்குது. ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மரத்து ஃபுல்லாக காய் இருக்கும், அவ்வளோ காய் இருக்கும், கீழெல்லாம் கொட்டி கிடக்கும். இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உள்ள ரெட் கலரில் இருக்கும் அந்த காய், அதுவே வெடிக்கும் முத்திருச்சுன்னா. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் பூ வந்து இந்த தோட்டத்தில் ஓரத்துலலாம் வைப்பாங்க. எதுக்காகனா, இது வச்சா செடிகளுக்கு இந்த நோய் பாதிப்பு இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அதனால் இதை வந்து ஓரத்துலலாம் வைப்பாங்க, பூச்சியும் வராது அந்த பூவோட ஸ்மெல்லுக்கு. இங்கே பாருங்கள், பப்பாயா விதை போட்டோம்ல, ஒரு பேக்கெட்டுக்கு ஒன்று போட்டோம், இப்போது முளைச்சி வந்திருக்குது எல்லாம். ஆனால் அதில் பார்த்திங்கன்னா புல் முளைக்குது. மண் நம்ம அங்கேருந்து எடுத்தோம்ல, அதனால் அதில் புல் முளைக்குது. அந்த மண்ணில் வந்து அந்த புல்லோட கிழங்கெல்லாம் கலந்து வந்துச்சுன்னா அது அப்படியே புல் முளைக்கும். இப்போது அதை தான் சுத்தம் பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த புல்லுக்கு அடியில் எவ்வளோ கிழங்கு இருக்குது பார்த்திங்கன்னா, அப்படியே சின்ன சின்ன கிழங்கு மாதிரி. இங்கே பாருங்கள், வேரில் தொங்குது குட்டி குட்டி கிழங்கு. நம்ம என்ன பண்ணுவோம், அந்த புல்லை மட்டும் விட்டுவோம், கிழங்கு மண்ணுக்குள்ளே இருக்கும், திரும்ப முளைக்கும். நம்ம புல் மருந்து காட்டு சைடு அந்த மாதிரி ரொம்ப காடாக இருந்தால் அடிப்போம், வீட்டு முன்பக்கம்லாம் அவ்வளோவா அடிக்கிறதில்ல. புல் வெட்டியே க்ளீன் பண்ணிடுவோம். இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்தில் வந்து ஒரு கசப்பு ஒரு இனிப்பு காய்கறி தான் அறுவடை செய்ய போகிறோம். முதல்ல பாவக்காய் எடுத்துக்கலாம். நிறைய பாவக்காய் இன்றைக்கும் காய்ச்சி இருக்குது. போட்ட விதைக்கு நல்லா கொடியெல்லாம் வளர்ந்து நிறைய காய் கொடுக்குது. ஆனால் சைஸ் வந்து ஓரளவுக்கு மீடியமாக தான் இருக்குது, பெரிய பாவக்காவாக வரல. இந்த சைஸ் வந்தாலே கரெக்டு. அதுக்கப்புறம் நம்ம எடுக்காமல் விட்டுட்டோன்னா முத்திடுது, இல்லைனா பழுத்துருது. இப்போ நான் இதை எடுத்து வச்சுக்கிட்டு நாளைக்கு பாவக்காய் சம்பல் செய்ய போகிறேன். அங்கங்கே ஒளிஞ்சிருக்குது செடிக்குள்ளே, அதை நம்ம பார்த்து பார்த்து தான் எடுக்கணும். சில நேரத்தில் கீழே பார்த்தா கொடி கீழே இருக்கும், இலையில் மறைஞ்சிருக்கும். இன்றைக்கி பாவக்காய் நல்ல அறுவடை தான். மழை இல்லை இன்றைக்கி, சுள்ளுன்னு வெயில் அடிச்சுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திடீர்னு மழை வரும், நம்பவே முடியாது. அங்கே ஒன்று ஒரே ஒரு காரமணி, எவ்வளோ நீட்டு பாருங்கள், இன்னும் இருக்குது. அதுவும் அறுவடை செய்யலாம், ஆனால் நான் ஒன்று தான் எடுத்தேன். இன்றைக்கி வந்து கேரட் எடுக்க போகிறோம் நம்ம. இது வந்து விதை போட்டது வந்து கொஞ்சம் தப்பாக போட்டாச்சு, கேப் இல்லாமல் இறுக்கமாக போட்டதுனால இது வந்து இப்படி வளருது. இப்போ நான் வந்து இந்த பேபி கேரட் தான் எடுக்க போகிறேன். குட்டி குட்டியாக அழகாக இருக்கும், அப்படியே கழுவிட்டு கடித்து சாப்பிடலாம், சாலட் செய்யலாம். நான் எடுக்கிறதெல்லாம் பாருங்கள், ரொம்ப குட்டி. அப்படி தான் இன்னும் பெருசாகவே ஆகலை, இருந்தாலும் கொஞ்சம் எடுத்துக்கலாமேன்ட்டு எடுக்கிறேன். எப்படி இது முத்திருச்சின்னு பார்க்கணுன்னா, அந்த இலை தண்டு இருக்குதுல்ல, அது கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா அதை எடுத்தால் பெரிய கேரட் இருக்குது உள்ள. இங்கே பாருங்கள், பெருசு அதிசயமாக ஒரே ஒரு கேரட் பெருசு. அது எல்லாம் பாருங்கள், நல்லா பெருசாக வளர்ந்துருக்குது. மற்றதெல்லாம் ரொம்ப குட்டி மீடியம் அந்த மாதிரி தான் இருக்குது. மழை பெஞ்சி மண்ணெல்லாம் கொஞ்சம் லூஸாக இருக்கிறதுனால எடுக்க ஈஸியாக வந்துருச்சு. அடுத்த வாட்டி போடும் போது கொஞ்சம் கவனமாக பாத்தி ஒழுங்காக இது பண்ணி கொஞ்சம் கேப் கொடுத்து போடணும்னு நினைக்கிறேன்.
இப்போ இதெல்லாம் கழுவி எடுத்துக்கலாம். ஒரே மண்ணாக இருக்குது, நல்லா கழுவிட்டு உள்ளே கொண்டு போயிடலாம். ஆனால் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். பிஞ்சாக இருக்கிறதுனால சில நேரத்தில் நல்லா இருக்காது. மழை அதிகமாக பெஞ்சிச்சின்னா காய்கறியோ இல்லை பழங்களோ அதிகமாக டேஸ்ட் இருக்காது, இந்த தண்ணி டேஸ்ட்டு தான் வரும். மழை காலத்தில் பார்த்திங்கன்னா மாம்பழம் ஏதாவது வாங்கினோன்னா நல்லாவே இருக்காது, இனிப்பாகவே இருக்காது, அப்படியே தண்ணி டேஸ்ட்டு மாதிரி தான் இருக்கும். அதே வெயில் அடிக்கும் போது நீங்கள் வந்து மாம்பழம் வாங்கி சாப்பிட்டிங்கன்னா இனிப்பாக இருக்கும். இப்போது இது கேரட் எப்படி இருக்குதுன்னு தெரியல, மழை அதிகமாக இருந்ததுனால பார்க்கலாம் எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு. இன்னும் கொஞ்ச நாள் நம்ம டைம் கொடுத்து எடுத்து பார்ப்போம், பெருசாகும்னு நினைக்கிறேன். அடுத்த காய்கறி போடுறதுக்கு ரெடி பண்ணணும் தோட்டத்தை. இப்போ அதோடய இலையெல்லாம் வெட்டிட்டு கேரட் மட்டும் எடுத்துக்கிறேன். கத்தி நல்லா ஷார்ப்பாக இருக்குது, நேற்று கத்தி சாணம் பிடிச்சதுனால ஈஸியாக இருக்குது வெட்டுறதுக்கு. அடுத்த செட் காய்கறி போடுறதுக்கு தோட்டத்தை க்ளீன் பண்ணிடணும். இன்னும் தக்காளி இருக்குது, சிறகவரை இருக்குது, கேரட் இருக்குது, இதெல்லாம் காலம் முடிந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த செட் போடுவோம். இப்போ ஒன்று மட்டும் கழுவிட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா கழுவிட்டேன், அந்த வேரை மட்டும் எடுத்துட்டு நல்லா தான் இருக்குது, நல்லா லைட்டாக இனிப்போட நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இவ்வளோ கேரட் கிடச்சிது. அப்புறம் பாவக்காய், இன்றைக்கி அறுவடை இதோடு முடிந்தது. நாளைக்கு என்ன தோட்டத்தில் இருக்கோன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் க்ரீன் டீ முடிஞ்சிச்சு. என்னோடய ஹஸ்பண்ட் என்ன பண்ணார், மேலே போயிட்டு ரெண்டு பசங்களை அனுப்பி இந்த க்ரீன் டீயை வந்து டிப்பை மட்டும் எடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே நின்றுட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்தாங்க. அங்கே பாருங்கள், வெறும் அந்த டிப் மட்டும் எடுக்கிறாங்க. இது சில்வர் டிப், இப்போ பறிக்கிறது பாருங்கள், இந்த லைட்டாக ப்ரௌன் கலர் மாதிரி தெரியல, இது வந்து சில்வர் டிப். இது கொஞ்சம் காஸ்ட்லி, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த டீ வந்து விலை ஜாஸ்தி, ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம ஹார்ட்டுக்கு போகிற நரம்பில் இருக்கிற ரத்த பிளாக்கெல்லாம் கிளியர் பண்ணுமா இது, அதனால் இது குடிக்கிறது ரொம்ப நல்லது. க்ரீன் டீ இது கொஞ்சம் தான் இருக்குது எங்ககிட்ட, இந்த சில்வர் டிப். இன்னும் கொஞ்ச நாளில் இந்த செடி வாங்கி வச்சு டெவலப் பண்ணலான்னு இருக்கிறோம். இப்போ பாருங்கள், கொண்டு வந்ததை நான் எப்படி ரெடி பண்ணுறேன்னு பாருங்கள். இது நம்ம வீட்டுக்கு தான் க்ரீன் டீ, அதனால் நான் செய்கிறது கரெக்டு தான் நினைக்கிறேன். நான் ஒரு வீடியோ பார்த்து தான் பண்ணுறேன். இது கையில் போட்டு நல்லா கசக்கிட்டு, அந்த ஈரத்தன்மை அதில் இருக்கக்கூடாது, நல்லா கசக்கிட்டு அப்புறம் அதை அப்படியே காய வைக்கணும். வெயிலில் காய வைக்கக்கூடாது, நிழலில் தான் காயணும். இது வெயிலில் காஞ்சிச்சின்னா அப்படியே மொறுமொறுன்னு பொடி பொடியாக கொட்டிடும். அதனால் என்ன பண்ணோம், இதை வீட்டுக்குள்ளேயே நான் அப்படியே டைனிங் டேபிள்லேயே வச்சுருவேன். அப்படியே நிழல்லே காஞ்சதுக்கப்புறம் அது கரெக்டான பக்குவத்தில் காஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பாட்டிலில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு ஒரு மாதத்துக்கு வரும், ஏன்னா கொஞ்சம் தான் போடுவோம் க்ரீன் டீ, அதிகமாக போட்டால் கசக்கும். ஆனால் வீட்லேயே செய்கிற க்ரீன் டீ வந்து கசக்கிறதே இல்லை, நல்லாயிருக்கு குடிக்கிறதுக்கு. அதனால் இதை நம்ம வந்து சேஃபாக எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான். ரெடி ஆயிடுச்சிங்க, அவ்வளோதான். நல்லா ப்ரெஸ் பண்ணியாச்சு இதை. இப்போது அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்படியே டைனிங் டேபிளில் காய வச்சிட வேண்டியதுதான். இந்த தட்டில் போட்டு வைக்கக்கூடாது, ஆனால் ஈரத்தன்மை அதிலே இருக்கும். நான் அதுக்கப்புறம் அந்த இதில் முரத்துலேயே போட்டு வச்சுட்டேன், இந்த சொலகுலையே போட்டு வச்சுட்டேன் காயறதுக்கு. அவ்வளோதான், க்ரீன் டீ காஞ்சதுக்கப்புறம் நான் காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு. தேங்க்யூ மக்களே, பாய்.